good morning. All of you, good morning. நாங்க வந்து சம்மர் லீவ் விட்டாச்சு இல்லையா, சின்னதா ஒரு ட்ரிப் போறோம். அதான் முதலே சொல்லிட்டாங்கல்ல ஊட்டிக்கு. இவங்க எல்லாத்தையும் இப்போ ரெண்டாவது டைமா ஊட்டி கூட்டிட்டு போறோம். எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோன்னு தெரியல. சரி, அது போக போக பார்க்கலாம். மறக்காம எங்களோட இன்ஸ்டாகிராம். நாங்கள் வந்து இப்போ ஊட்டி எல்லாம் தாண்டி முதுமலை தான் போயிட்டுருக்கோம். ஊட்டி வந்து சீக்கிரமாகவே ரீச் ஆகி சீக்கிரம் வந்துட்டோம். அந்த போகிற வழியில் வந்து நிறைய காரெல்லாம் நின்றுச்சு. என்னடா இது, காரெல்லாம் நிறையா நிற்கிது, ஒரு வேளை பார்க்க வேண்டிய இடமானு பார்த்தா ஷூட்டிங் ஸ்பாட். அங்கே போயிட்டு என்னென்ன இருக்குது, சரி ஏதாவது வெரைட்டியாக இருக்குமா இல்லையா, ஒரு போகிற வழி தானே, அப்படியே ஒரு ரெட்டு போயிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் உள்ளே போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து இப்போ கூடலூர் போயிட்டுருக்கோம். இடையில வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அதை வந்து பார்க்குறதுக்கு இப்போ வந்திருக்கோம். இங்கே டிக்கெட் வாங்கி மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே போகலாம். குட்டி தங்கம் அம்முக்கு இறங்கினதுலேருந்து ஒரே குசி. சரி எல்லாம் மேலே போய் ரவுண்ட் அடிச்சு. இது வந்து பார்க்கறதுக்கு பெரிய மலை மாதிரி இருக்கு. இவங்க என்னடான்னா ஓடிட்டே இருக்காங்க. அப்பவன சேர்ந்து ஓடிட்டு இருக்கா. இதில் வந்து எனக்கு ஏறவே முடியல. அம்மாவையும் வச்சுட்டு செப்பலும் ஒரு மாதிரி கோளாறு பண்ணிருச்சு இன்னைக்குன்னு பார்த்து. அதுக்கப்புறம் திருப்பி இவங்க மெதுவாக போகலாம் அப்படின்னு சொல்லி வர சொல்லிட்டாங்க. மேல வரைக்கும் போயிட்டு என்ன இருக்குன்னு பாத்துட்டு அந்த சொல்லுங்க. அவனுக்கு இப்பவே முடியல. ஏறிட்டு இருக்கோம். அவளும் செம ஹாப்பியா இருக்கா, செம சூப்பரா, எல்லாமே செம ஜாலியா இருந்துச்சு. நிறைய போட்டோஸ் எடுத்தோம். இனி அப்படியே கீழே இறங்கி நீ அடுத்த பிளேஸுக்கு போலாம். இறங்கி இறங்கி அப்படியே குளிர் காத்து அம்மும் பயங்கரமா இருக்கா. சரி ஓடுங்க. வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஒரு லேக் மாதிரி இருந்துச்சு, அங்கேயும் நிறைய பேர் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருந்தாங்க. எங்க பாரு, ரோட்ல விடு, ரோட்ல விடு. செம சூப்பரா இருக்குது. அம்மா மெதுவா தான் போறோம். நாங்க வந்து இப்ப முதுமலை வந்துட்டோம். முதுமலை வந்து அந்த ஃபாரஸ்ட் ஆபீஸ்லதான் உட்காந்துருக்கோம். ஏன்னா அங்க டிக்கெட் வாங்கிட்டு தனியா வண்டி கிடைக்குமா ஜீப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது வந்து டைமிங் முடிஞ்சிருச்சா, 10 மணி வரைக்கும் தான் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இருந்து டிக்கெட்லாம் வாங்கிட்டு ஏ தனியாக ஜீப் கிடச்சிருச்சே அப்படின்னு எல்லோரும் செம ஜாலியாக இருக்குது. எனக்கு அவங்க ஆல்ரெடி அவங்ககிட்ட விசாரித்தப்போ புள்ளிங்கெல்லாம் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னாங்க. இவங்க பயந்துட்டே வராங்க. நான் எதுக்கு சேஃப்டியாக முன்னாடியே உட்காந்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் வச்சுருந்தேன். நான் பாப்பா வச்சுட்டு இருக்கல அதனால. அதுக்கப்புறம் ஜீப்பு வந்துருச்சு. முன்னாடி வந்தால் புளி வராது, சேஃபு, நீங்கள் மட்டும் ஏறி உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ராகேஷ் வேலை ஏறி உட்காந்துக்கிறான். அவனுக்கு என்னமோ சும்மா போகலாம் அப்படின்ட்டு ஏறி உட்கார்றான். அம்முக்கு பயங்கர தூக்கம். நாங்கள் வந்து இப்போது ஜங்கிள் ரைடுக்கு ரெடி ஆகிட்டோம். ஃபஸ்ட்டாக வந்து குரங்கு. இது வந்து சாதாரண குரங்கு இல்லை, இது வந்து ராகேஷ் மாதிரி ஒரு வெரைட்டியான குரங்கு.
ஏ புள்ளிமா நிறைய இருக்குது, அஞ்சு நாலு இருக்குது. மயில விட புள்ளிதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு கரடி, ஒரு சிங்கம் இந்த மாதிரி ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்தோம். ஆனால் அங்கே வந்து நிறைய பார்த்தீங்க அப்படின்னா மான் தான் நிறைய இருக்குது. நிறைய மானுங்க தான் அப்படியே நம்ம பாரு, நல்ல பெரிய பெரிய கொம்பாக இருக்குது. இது வந்து நம்ம ஜூலேயே பார்ப்போம், பட் அந்த காடில் அதோட இடத்துல அது ஃப்ரீயாக விளையாடும் போது பார்க்குறது ஒரு தனி ஃபீல், பயங்கரமாக சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு 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 மானை பார்த்து அச்சு அச்சு ராகேஷ் நரி நரின்னு கத்திட்டு இருந்தாங்க. இன்னொரு அந்த ரெண்டு மானுங்களும் சண்டை போடுது. இந்த மாதிரி எல்லாம் நம்ம நேஷனல் ஜியோகிராஃபிக் இந்த மாதிரி சேனலில் தான் பார்ப்போம். பட் அது வந்து ஆமாண்டா, அது வந்து ஒரிஜினலாகவே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. சரி, எப்படியாவது ஒரு புலியாவது கிடைக்காத, அட்லீஸ்ட் ஒரு காட்டு யானையாவது கிடைக்காதா அப்படின்னு தேடி பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். நாங்கள் வந்து புளியை கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு யானை, ஆக்சுவலாக அது வந்து வளர்க்குற யானை தான். அவங்கக்கிட்ட கேட்டப்ப அது வந்து அந்த யானையோட பேர் என்ன அப்படின்னா முதுமலை அப்படின்னாங்க. அது வயசாயிடுச்சு அப்படின்னாங்க. அதோட தந்தம் பார்த்தோன்னா அப்படியே புதுசாக இருக்குது. இது வந்து கும்கி யானையை, கும்கி யானைன்னு சொல்லுவாங்களா, காட்டு யானையை ஓரளவுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த இவங்க வண்டி ஓட்டுன அந்த அண்ணா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, அந்த யானைக்கே ஒரு கண்ணு தெரியாது அப்படின்னு கடைசியில சொல்லி ஃபீல் ஆக்கிட்டாங்க. சங்கடமா போச்சு. கடைசி வரைக்கும் எங்களால புலியோ கரடியோ அட்லீஸ்ட் ஒரு காட்டெருமையோ கூட பார்க்கவே முடியல. பாடா, பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து முதுமலைக்கு போனதே புள்ளிங்க, கரடி, சிங்கம் இதெல்லாம், சிறுத்தை இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் போனோம். தெரிஞ்சிச்சு, மயில் தெரிஞ்சிச்சு, குரங்கு தெரிஞ்சு, அவ்வளவுதான், வேற எதுவுமே தெரியவே இல்லை. குரங்குங்க வந்து நம்ம வீட்லயே இருக்குதுங்க. இல்ல, நாங்க டிஃபரண்டான குரங்கு பார்த்தோம், டிஃபரண்டான, அது வந்து வித்தியாசமா வண்டியில ஜிப்சில போனோம். சரி, ஏதாவது ஒன்னாவது கிடைக்கும்னு அவங்க அவர் வந்து சொன்னாரு. இல்ல, சாயங்காலம் 6 மணிக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு. ஆனா வந்து சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் போறதே இல்ல, 5:30 முடிஞ்சிச்சு ட்ரிப். அப்புறம் இருக்கிறதுலயே பயங்கரமா பார்த்தது என்னன்னா கும்கி யானை பார்த்தோம். முதுமலை, அப்புறம் ஒரு பெண் யானையும் ஆண் யானை ரெண்டுமே பார்த்தோம். அப்புறம் ரெண்டு மான் சண்டை போட்டு இருந்தத ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம். பெரிய நிறைய மான் பார்த்தோம், சின்னதா அப்படி. இதுல வந்து எங்க அம்மு வந்து பாக்குற மாதிரி தூங்கிட்டா, அதுக்கப்புறம் எழுந்திருப்பானே நம்ம இறங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் இறங்கினா இல்லாம மறக்காம எங்களோட இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணிட்டு